بسم الله الرحمن الرحيم. يوم يقوم الناس لرب العالمين. كلا إن كتاب الفجار لفي سجين. وما أدراك ما سجين؟ كتاب مرقوم. ويل يومئذ للم... السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனித குலத்துக்கு எப்படியெல்லாம் அதிகப்படியான நன்மைகளை செய்து வருகின்றன, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எப்படியெல்லாம் நன்மையாக அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம். அதுல முக்கியமான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழுகிற உலகத்தில ஆன்மீக பாதை என்று சொன்னாலேயே அது கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லித் தருவது. ஆன்மீகம்னா என்ன, எப்படி வழிபடுவது, எப்படி பிரார்த்தனை செய்வது, எப்படி சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொள்வது, இந்த மாதிரியான காரியங்களை சொல்வதற்கு தான் ஆன்மீக நெறிகளை உலகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகத்தையே என்ன செய்யறதுனா பிராடாக விரிவாக ஆக்குகிறது. இது மனித குலத்துக்கு செய்த ஒரு பெரிய நன்மை. இப்ப கடவுளுக்காக இறைவனுக்காக நம்ம தொழுகிறோம், இதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கிறது. நோன்பு வைக்கிறோம், இதுக்கு நன்மை கிடைக்கிறது. அது மாதிரியான ஹஜ்ஜு செய்கிறோம், நன்மை கிடைக்கிறது. இதுக்கு தஸ்பீஹ் செய்கிறோம், இதுக்கு நன்மை கிடைக்கிறது. இந்த காரியங்கள் மாத்திரம் நன்மைக்குரிய காரியம் இல்ல. நீ எந்த உலகத்துல வாழுகிறாயோ அந்த உலகத்துல அனைத்து விஷயங்களையும் தலையிட்டு கவனித்து எந்த வகையில் உனக்கு உதவ முடியுமோ, என்னென்ன வகையில யார் யாருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுமோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய உதவி உபகாரத்தை செய்வதற்கிறது, அதுதான் சிறந்த ஆன்மீகம். அதுக்கும் கடவுளை வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சமூக பணிகளையும் பிறருக்கு உதவுவதையும் வறுமையை விரட்டுவதற்கு பாடுபடுவதையும் உணவளிப்பதையும் திக்கற்றவர்களை அரவணைப்பதையும் இன்னும் ஏராளமான பணிகளை இஸ்லாம் பட்டியல் போட்டு இதையெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் ஒருவன் முஸ்லீமாக இருக்க முடியும், இதெல்லாம் செஞ்சாதான் அவன் மறுமையில் அதிகப்படியான நன்மைகளை பெற முடியும் என்று சொல்லி அதுல இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது. எப்படி எல்லாம் கவனம் செலுத்துகிறது? ஒரு மனிதனுக்கு முதல் தேவை என்னன்னு கேட்டா அவனுக்கு சுதந்திரம் வேணும். அடிமையா இருந்தான்னு வைங்க, அவனுக்கு பேச முடியாது, இஷ்டப்படி வாழ முடியாது. அவன் வந்து நிறைய ஒரு மிருகங்களுடைய வாழ்க்கையை தான் ஏறக்குறைய வாழ முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அடிமைகளாகவே ஒரு சமுதாயம் இருந்தது. அப்ப எல்லாரும் காசு கொடுத்து அந்த அடிமையை வாங்கி வைத்துக் கொண்டு ஆடு மாடுகளைப் போல அந்த அவர்களை நடத்தி வந்தார்கள். அவர்களை உழைக்க வைப்பார்கள், கூலி கொடுக்க மாட்டார்கள், உணவு மாத்திரம் கொடுப்பார்கள், அறை வைத்து கொடுப்பார்கள், அவங்க தன் பேர்ல சொத்து வைத்துக் கொள்ள விடமாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு மனிதனாக பகத்திலே உள்ள ஒரு ஜீவனாக இருப்பான். அவனுக்கு கிடைக்கிற உரிமை என்னன்னு சொன்னா ஆடு மாடுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை தான் இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய புரட்சியை அங்க நிலைநாட்டிய பிறகு இந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக பலவிதமான அதுல கவனம் செலுத்துறாங்க. ஒரு ஆன்மீக தலைவருக்கு அது வேலை இல்லைன்னு போயிருவாங்க மற்றவங்க எல்லாம். அவர் ஏன் இதை போய் கவனிக்கிறாரு? ஆன்மீக தலைவர் தொழுகையை சொல்லிக் கொடுப்பாரு, நோன்பு சொல்லிக் கொடுப்பாரு, ஜபம் பண்ணுவதை சொல்லிக் கொடுப்பாரு, அதோடு போய்கிட்டு இருப்பாரு, இது என்னத்துக்கு வேலைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல எதிரெல்லாம் கவனம் செலுத்துது? மனித குலத்தை பார்க்குது இஸ்லாம். அதுல ஒரு சாரார் எஜமானர்களாக இருக்கிறார்கள் அல்லது சுதந்திரமானவர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு சாரார் வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்ப இந்த அடிமைகளாக இருப்பவர்களுடைய அடிமை தலை விலக வேண்டும். அதனால காசு கொடுத்து ஒருத்தன் வாங்கியிருப்பான், அவன் நஷ்டப்படவும் கூடாது. ஒரு லட்சம் 2 லட்சம் கொடுத்து அன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்புல அது ஒரு நடைமுறையில இருந்த காரணத்தினால விலை கொடுத்து வாங்கணும்னு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை வேற வகையில் தான் அதை சரி பண்ணணும் என்று சிந்தித்து திட்டமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறைகளை வந்து மக்களுக்கு வைக்கிறார்கள். என்னதே, நீங்க வந்து செய்யற நல்லறங்கள்லயே இன்னென்ன காரியங்கள் நல்லறம்னு பட்டியல் போடும் பொழுது முதல் இடத்துல என்ன செய்யப்படுகிறது? ஃபக்கு ரகபத்தின், அடிமைகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். நல்ல காரியம் செய்ய நினைத்தீர்களே ஆனால் அன்றைக்கு உங்களை மாதிரி அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான்ல, அவன் எந்த உரிமையும் இல்லாம எந்த மாதிரி அடக்குமுறையில் அவன் இருக்கிறான், உங்களுக்கு கிடைக்கிற உரிமை அவனுக்கு கிடைக்குதா? அது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் சரியான முஸ்லீம்களாக இருப்பீர்களே ஆனால் அந்த அடிமையை வந்து யார் விலைக்கு வச்சிருக்கிறானோ அவங்கிட்ட போய் சந்தித்து இந்த அடிமை எவ்வளவு நீ வாங்கின, இந்த அந்த காசை வச்சுக்க, அடிமையை விடுதலை செஞ்சிருப்பா, அவன் சுதந்திரமா போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுது? முதல்ல ஒரு மனிதனுக்கு சுதந்திர காற்று வேணும். சோறு கஞ்சிலாம் அப்புறமேலதான்,
சுதந்திரம் வேணுங்கிறதுனாலதான் இந்த நாட்டில் வெள்ளையர்களை விரட்டுவதற்கு நம்ம பாடுபட்டோம். நம்ம அடிமைகளாக நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால மற்ற எந்த சமுதாயமும் செஞ்சதை விட நம்ம கூடுதலாக செஞ்சது காரணம் என்ன? நம்ம இயல்புலேயே நமக்கு ரத்தத்திலேயே சின்னஞ்சிறு பிராயத்திலேயே ஊட்டப்பட்ட நம்பிக்கையின் பிரகாரமே இந்த அடிமை விடுதலை செய்யணும், அடிமையா இருக்கக்கூடாது என்றெல்லாம் போதிச்ச காரணத்தினால் நமக்கு தெரியாமலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அந்த உணர்வு பதிந்து இருந்தது. அதனால்தான் யாரும் செய்யாத அளவுக்கு அடிமையா இருக்க முடியாது. வேற எந்த வேணாலும் கஷ்டப்படுவோம், ஜெயிலுக்கு வேணாலும் போவோம், அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டமா இல்லையா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் அடித்தளமா அமைஞ்சது என்ன? இஸ்லாத்தினுடைய முக்கியமான போதனையே இப்படிதான் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் சொல்றாங்க, வசதி படைத்தவர்கள் நாங்க என்ன நல்லறம் செய்வது என்று இயங்கக்கூடிய நேரத்துல முதல் நல்லறமாக இஸ்லாம் என்ன சொல்வது? மத்ததெல்லாம் அப்புறம் மன்னிக்கப்பா, உன்னை மாதிரி ஒரு மனுஷன் அடிமையா இருக்கிறான், அவனை வாங்கி சுதந்திரமாக்கி விடு, அடிமை இல்லைங்கிற நிலையை அவனை ஏற்படுத்து என்று சொல்லி அப்படி செய்கிறார்கள். இது ஒரு வகை. அடுத்து என்ன, ஜக்காத் என்கிற ஒரு கடமை இஸ்லாத்தில் உண்டு. செல்வந்தர்களிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவங்கள்ட்ட திரட்டி கட்டாயமாக வசூலித்து அதுல சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டும். அதுல ஒரு காரியம் எட்டு காரியத்துக்கு செலவிட வேண்டும். அதுல எட்டு காரியத்துல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒஃபிர்ரிகாப், அடிமைகளை விடுதலை செய்வதற்கு செலவிட வேண்டும். அப்ப தனித்தனி செல்வந்தர்களுக்கும் இஸ்லாம் தனியாக ஆர்வம் ஊட்டுகிறது. அடிமைகளாக இருப்பவர்களை விடுதலை செஞ்சீங்களா? ஏன் அதை செய்யாம இருக்கிறீங்க? தொழுதா மட்டும் போதுமா? நோன்பு வச்சா மட்டும் போதுமா? மற்ற தஸ்மி செஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தா போதுமா? விடுவிடி முடிச்சா போதுமா? உன்னை சுத்தி அடிமை, அவனை பத்தி நினைச்சு பாத்தியா நீ அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஆர்வம் ஊட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜக்காத்துங்கிற பேர்ல கட்டாயமாக செல்வந்தர்கள்ட்ட இருந்து 2.5% வசூலித்து திரட்டி அந்த பணத்தை கொண்டு 8 பணிகளை செய்கிறார்கள். அதுல ஒரு பணி என்ன? அடிமைகள் விடுதலை செய்யறது. அப்ப அடிமைகள் விஷயத்துக்கு ஒரு தொகை எடுத்து ஒதுக்கி இங்க கவர்மெண்ட்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஜக்காத்து பணத்தை எடுத்து செல்வந்தர்கள்ட்ட வாங்கின பணத்தை எடுத்து அடிமையா இருக்கிறவனை விடுதலை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்களே. அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும் என்பதுல இவ்வளவு கவனமா, எந்த ஆன்மீக பாதையில நீங்க பார்க்க முடியுமா? ஒரு மனிதன் சுதந்திரமா இருந்த அடிமையா இருந்த என்னன்னு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்துல முதல்ல சுதந்திரம் ஃபர்ஸ்ட் சொல்லப்படுதா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாத்துல வந்து சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி காரியங்களை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு வந்து பிராயச்சித்தம் ஒன்னு இருக்குது. எந்த ஒரு தப்பாவது மனுஷன் செஞ்சிட்டான்னு சொன்னா அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் செய்ய, பிராயச்சித்தம் செஞ்சா அந்த தப்புக்கு நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு இஸ்லாத்துல சில எல்லாம் வணக்க வழிபாடு, வணக்க வழிபாடுகள்ல மனிதன் குறை செய்கிறான். அந்த வணக்க வழிபாடுகள்ல குறை செஞ்சா என்ன சொல்லணும்? அந்த வணக்கம் சம்பந்தமாக ஒரு பரிகாரத்தை சொல்லணும். இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒவ்வொரு குற்றத்தை சொல்லும் பொழுது அதுக்கு பரிகாரம் சொல்லும் பொழுது முதல் விஷயமா இஸ்லாம் என்ன சொன்ன? இந்த தப்பு செஞ்சிட்டீங்களப்பா, இதுக்கு உனக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா ஒரு அடிமை விடுதலை செய்ய. அதாவது சும்மா செய்யாதவன் கூட ஒரு தப்பை செஞ்சிட்டான்னு சொன்னா அதுக்கு பதிலாக என்ன நினைக்குவான்? ஆஹா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இதுக்கு நல்லா கேட்பான் இறைவன், நம்மளை கேட்க கூடாது என்றால் நம்ம என்ன செய்யணும்? அடிமையை விடுதலை செஞ்சாதான் அது சக்தி இருந்தா, அடிமையை விடுதலை செஞ்சாதான் நம்ம வந்து அந்த குற்றத்தை தப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனிதனுக்கு உண்டாக்கி பல தவறுகளுக்கு இது ஒரு பரிகாரமாக இஸ்லாம் ஆக்குகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் மேல சத்தியமாக இதை செய்வேன் என்று சொல்கிறான், சொன்னபடி அவனுக்கு செய்ய முடியவில்லை. இப்ப இஸ்லாம் அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுது? பல பரிகாரம் சொல்லும் போது அது ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டாத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்ய. இறைவன் மேல சத்தியம் செஞ்சுட்டு நிறைவேற்றாம இருக்கிறதுக்கும் ஒரு அடிமை விடுதலை செய்யறதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். ஆனா இஸ்லாம் என்ன பண்ணுது? மனித குலத்துக்கு சேவை செய்யணும், நன்மை செய்யணும் என்ற காரணத்திற்காக அதை ஒரு வணக்கத்துல சேர்த்திருக்கிறது. இது மாதிரி வேண்டுமென்றே நோம்பு முடிச்சு போடுறான், அது மாதிரி வந்து மனைவியை தாயை போலன்னு பேசி விடுகிறான், இது மாதிரி சில குற்றங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தில் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிகாரங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய. அப்ப பொதுவாக அடிமையை விடுதலை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுகிறது. இரண்டாவதாக வந்து செல்வந்தர்கள் ஜக்காத்து பணத்தில் இருந்து அரசாங்கமே அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய வேலையை செய்ய சொல்லுது. மூணாவதாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பரிகாரமாக மத குருமார்கள்ட்ட போய் மன்னிப்பு சொல்றதுக்கு பதிலாக ஏழைப்பாளைகளை அடிமைகளை விடுதலை செய்கிற விஷயத்துல அந்த பரிகாரத்தை அமைத்து தந்திருக்கிறது. அந்த சமூக சேவை, மக்களுக்காக உழைத்தல், மக்களுக்காக பாடுபடுதல் என்பது இஸ்லாத்தில் ஒரு வணக்கம் என்ற நிலையில வலியுறுத்தப்பட்டிருப்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. முதல்ல சுதந்திரமாக இருப்பது முக்கியமான விஷயம். அடுத்து என்ன, ஒரு மனிதன் வந்து வறுமை இல்லாம இருக்கணும். ஒரு மனிதன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வறுமை என்ன கோடி சுவர்ணம் ஆகுறதுங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல, அப்படி எல்லாரும் ஆக முடியாது, அப்படியான உலகம் இயங்காது.
அது சாப்பாடு கஷ்டம் இல்லாம இருக்கணும்ல, அஞ்சு வேலை மூணு வேலை சாப்பிடணுமே இல்லையாம, அதுக்கு போய் கஷ்டப்படாத ஒரு நிலை இல்லை. எல்லாரும் இருக்க முடியும், கோடீஸ்வரனா எல்லாரும் இருக்க முடியாது, லட்சாதிபதி எல்லாரும் இருக்க முடியாது, மூணு வேலை சாப்பிடக்கூடியவனா எல்லாரும் இருக்கணுமா இல்லையா? அந்த விஷயத்துல ஏதாவது குறைபாடு வந்து விடுமே, ஆனால் அவங்கள வறுமையை விரட்டணும். இஸ்லாத்தில் உள்ள கடமைகள்ல ஐந்து கடமை என்று எல்லாரும் விளங்கி வைத்திருப்பார்கள். அந்த ஐந்து கடமையில இந்த நான்காவதாக சொல்லப்படக்கூடிய ஜக்காத்துங்கிற கடமை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கிறது? தொழுகையாவது அல்லாஹ் மரியாதை செலுத்துற விதமாக, அல்லாஹ் கண்ணியப்படுத்துற விதமாக சில காரியங்களை நம்ம செய்கிறோம். நோன்பாவது இறைவனுக்காக வேண்டி, திருப்திக்காக வேண்டி சிலது தியாகம் பண்ணுகிறோம். ஜக்காத்துல அதுல ஒண்ணுமே அடங்கல, காசத்தான் கொடுக்கிறோம். யாருக்கு தான் கொடுக்கிறோம்? மனுஷனுக்கு தான் கொடுக்கிறோம். அப்ப ஜக்காத்துடைய எட்டு வகையான பணிகளை எடுத்து பார்த்தால் கூட அந்த எட்டு பணிகள்ல செலவு செய்யறதும் யாருக்கு உதவுறது? ஏழைக்கு தான் உதவுகிறது. அப்ப எட்டு பணிகள்ல சொல்லும் பொழுது இன்னமா சதகாத்துலில் ஃபுகராய், ஜக்காத்துங்கிற இந்த தான கட்டாய கடமையான இந்த தர்மம் இருக்கிறது, இது வந்து ஏழைகளுக்கு யாசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது, யாசிக்காமல் ஏழையா இருப்பாங்களே அவங்களுக்கு இருக்கிறது, அதே மாதிரி கடனாளியா இருப்பாங்களே அவங்களுக்கு இருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் இந்த ஜக்காத்து பணத்துல இருந்து பங்கு வச்சு கொடுங்க. ஒரு அரசாங்கம் வந்து இன்றைக்கு உலகத்துல நம்ம என்ன பாக்குறோம், ஏழைகளுக்கு சும்மா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறான். கவர்மெண்ட்ல இருந்து அவனுடைய கடன்களுக்கு நாம் பொறுப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான், கடனுக்கு போய் வட்டியை போட்டு வாங்குறான். ஒரு அரசாங்கம் என்ன பண்றான், மக்களுக்கு கடனையும் கொடுத்து போட்டு கடனுக்கு நீ வட்டியும் தாண்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அது ஒரு பக்கம். இவன் எங்கேயாவது வாங்க கடன் வாங்கி இருந்தான்னு சொன்னா அதை நீ நிறைவேற்றுன்னு சொல்றது இன்னொரு பக்கம். இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்ப கடனை கடனாளிகளுக்கு உதவி செய்வதற்காக, ஏழ்மையை விரட்டுவதற்காக வேண்டி ஜக்காத்துங்கிறது இஸ்லாத்தினுடைய கடமை ஆக்கி இருக்குத. அப்ப சமூக சேவை, மனித குலத்துக்கு நன்மை செய்தல் என்பதுல எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஜக்காத்துங்கிறது 2.5% விவசாய பொருளா இருந்தால், 5%, 10% என்று அதுல பல விதமான ஜக்காத்துகள் இருக்கிறது. இந்த ஜக்காத்துகள் என்பது வந்து ஒரு வகையா இருந்தாலும் இது இல்லாம விரும்பி செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து 2.5% கொடுத்து விட்டான், அதை விடவும் கூடுதலாக செய்ய அவன் ஆர்வம் விட்டணுமா இல்லையா? அதே நேரத்தில் அவன் பிள்ளைய சந்தையில் விட்டு போறது விட்டக்கூடாது. 2.5% கொஞ்சம் மேல ஏத்து, ஒரு மூணுல ஒரு பங்கு வர்ற வரைக்கும் ஏத்தி நீ நல்லா கொடுப்பா, 10 கொடுவேன், 120 கொடுவோம், விருப்பம். இது 2.5 கம்பல்சரியா இஸ்லாமிய அரசாங்கம் வசூல் பண்ணிவிடும். இஸ்லாமிய அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா 2.5% கம்பல்சரியா கொடுக்காட்டி அல்லாட்ட குற்றவாளி ஆயிருவான். இது அல்லாம ஒருத்த மேற்கொண்டு என்ன செய்யறான், நான் 10 கொடுப்பேன், நான் 20 நல்லா கொடுப்பான், நிறைய கூட நிறைய உனக்கு நன்மை கிடைக்கும், ஒண்ணுக்கு 10 கிடைக்கும், 100 கிடைக்கும், மதர் உள்ளதை நான் அம்பாலகும் மதுரை ஹப்பா, நல்ல காரியங்களுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களே, அது வந்து ஒரு தானியத்தை போல, ஒரே ஒரு தானியத்தை மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க. 58 சபா சனாபில அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. பீக்குள்ளி சும்புளத்தி மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100 தானிய மணிகள் இருக்கின்றன. அப்ப 700 ஆச்சு, ஒரு தானியத்தை போடுறோம், 7 கதிர் வருது, ஒவ்வொரு கதிரில 100 மணி இருக்கிறது, 700 ஆகிவிட்டது, ஒண்ணுக்கு 700. இது மாதிரி நான் உனக்கு தருவேன், நல்லா கொடு, குறையாது, நான் உனக்கு தந்துகிட்டே இருப்பேன், ஒண்ணுக்கு 700 தருவேன். 700 மட்டும் இல்ல, அல்லாஹ் இல்லாஹ் விளிமையசா, நான் நினைச்ச கூடவும் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஆர்வம் ஊட்டி கொடுக்கிறது. அப்படி ஆர்வம் ஊட்டுறான், நல்லா தருவேண்டா, இங்கே தராட்டாலும் அங்க உனக்கு தருவேண்டான்னு சொல்லி ஆர்வம் ஊட்டி பணத்தை வந்து கட்டி தனக்குன்னு வைத்துக் கொண்டு யாருக்கு எதுவும் கொடுக்காம கஞ்சத்தனமாக வாழ்றாங்களே அவர்கள் நல்லவங்க கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் வந்து அப்படி சொல்லுகிறது. எந்த அளவுக்கு எச்சரிக்கிறது, வல்லதீனா தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக் கொண்டு உலாஹாபி சபீலில் அல்லாஹ்வின் பாதையில அல்லாஹ் ஏழைகளுக்கு உதவாமல் இருக்கிறார்களே, அவங்களுக்கு கடுமையான துன்புறுத்தும் தண்டனை வேதனை இருக்கிறது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கள். ஜிபாகுகும் ஜுனூபுகும், தங்கம் வெள்ளியை சூடாக்கப்பட்டு அவங்களுடைய விழாப்புறத்திலும் நெற்றியிலும் சூடு போடப்படும். எச்சரிக்கை பண்ணி உன் காசு பணத்தை இந்த மாதிரி ஒரு 2% கண்டிப்பா நீ குடு, ஏழைக்கு கொடுத்து ஆகணும். அப்ப இது என்ன இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் நமக்கு விளங்குறதா? உன்னை சுத்தி வாழ்கிற மனிதனுக்கு நீ அறிவை தந்திருக்கானா இல்ல, அவன் மனசன் தானே பசிக்கணும்னு தெரியுதா இல்லையா? உனக்கு பசிக்கிறமா, உனக்கு பசிக்கமா, கஷ்டப்படுறான்ல அவன், நல்லா இருக்கிற உனக்கு கொடுக்க முடியும், கூடுதலா வச்சிருக்கிறியா இல்லையா? இதை கொண்டு போயிட போறியா? பல கோடி அதிபதி இருந்தா மட்டும் எடுத்துனால போக முடியுமா? முடியாது. எப்படா மண்டையை போடுவா, பிரிச்சுக்கிறோம்னு காத்துட்டு இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய இருக்கும் பொழுது என்ன செய்யணும், நம்முடைய இந்த காசு பணத்துக்கு 4 பேர் கொடுத்தவன் அவன் சாப்பிடுறத பார்த்து மன நிறைவடையணும், சந்தோஷப்படணும். அந்த மாதிரி வந்து ஏழைகள் ஏழ்மையை விரட்டுவதற்காக வேண்டி பாடுபடணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அந்த மாதிரி சொல்கிறது. தான தர்மத்தை செய்யி, அது மாதிரி கொடுத்தா குறையாது. எமஹக்குல்லாஹு ரிபா வ இர்பி சதகாத், வட்டி வாங்கினா இறைவன் அழிச்சு விடுவான்,
தான தர்மங்கள் கொடுத்தா அல்லாஹ் வளர்ப்பான் பெருகச் செய்வான் என்று சொல்லி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி இந்த பணி தான தர்மம் என்று சொன்னால் பள்ளியாசல் கொண்டு கொடுக்கிற அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்துல தான தர்மம் சொன்னா ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஏழைப்பாளைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கிறது. அது மாதிரி கடன் கொடுத்துட்டியா, கடனை தள்ளுபடி பண்றா, பெரிய நன்மை. இதெல்லாம் சமூக சேவை பாருங்க, காசு உள்ளவன் இருக்கிறான், ஒரு ஆளுக்கு கடனா கொடுத்து விட்டான், வாங்கினவன் தரலாம்னு நினைச்சா வாங்கியிருப்பான், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்க முடியாம போயிரும். அப்ப என்ன பண்றது, வச்சுக்கடா போட போட எவ்வளவு எல்லாம் தந்திருக்கா நீ வச்சுக்கடா அப்படின்னு சொன்னா உனக்கு நான் தள்ளுபடி பண்ணுவேன், நீ மனிதனுடைய கடனை தள்ளுபடி பண்ணு சொன்னா உனக்கு எவ்வளவு தப்பு, எனக்கு தப்பு செய்யறேன்னு எனக்கு மீறி நடக்கிறியா இல்லையா, அதை நான் உனக்கு தள்ளுபடி பண்ணுவேன் என்று சொல்லி இதுல எல்லாம் மனுஷனுக்கு உதவு, மனுஷனுக்கு உதவு, மனுஷனுக்கு கொடு என்பதை ஒரு பெரிய ஒரு தத்துவமாக இஸ்லாம் வந்து உலகத்துக்கு வழங்குற காட்சியை பாக்குறோம். அப்ப சுதந்திரமா இருப்பதற்கு பாடுபடுங்கன்னு சொல்லுகிறது, வறுமையை விரட்டுவதற்கு பாடுபடுங்கன்னு சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமா வறுமை விரட்டுறவங்க சக்தி இல்லாட்டாலும் ஏதோ அப்போதைக்கு ஒருத்தன் பசிக்கணும் வந்து கேட்கறான், அப்போதைக்கு தண்ணி வேணும்னு கேட்கறான், அதுக்காக உதவி செய்யணுமா இல்லையா. உனக்கு ஒட்டுமொத்தமா வறுமையை நீக்கிற அளவுக்கு மாசம் யாரும் ஒருத்தன் தேவைன்னா உனக்கு கொடுக்க முடியாது, அது உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு பெட்டிக்கடை வச்சு உனக்கு கொடுக்க முடியாது. அந்த ரேஞ்சில் நீ இருந்து அதை செய்ய, அந்த தகுதியில் தரத்தில் நீ இல்லை என்று சொன்னா ஏதோ அன்னைக்கு ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் நாளைக்கு ஒருத்தன் கேட்டு வருவானா இல்லையா, பசிக்குதுன்னு கேட்பான்ல, சோதப்பட வேண்டியது அது கூட செய்யக்கூடாது நீ. அப்ப இந்த உணவளி அதாவது இது வந்து நிரந்தரமான வறுமையை ஓட்டுறது அல்ல, ஆனால் இது இதுக்கு ஆர்வம் ஓட்டுகிறது. ஐயுல் இஸ்லாமி ஹைரூன், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் செய்கிற காரியத்திலேயே சிறந்த காரியம் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது சுத்ரை முத்தாம், சோறு போடுறதுங்கிறாங்க. இஸ்லாத்தில் உள்ள காரியத்திலேயே சிறந்த காரியம் எது, சோறு போடு. சோறு போடுறதுன்னா என்ன அர்த்தம், சோறு போடுறதுன்னா ஓட்டு வீட்டுல கொடுக்கணும் அவசியம் கிடையாது, பசிக்குதுங்கிறான் வீட்டுல முடியாட்டு ஒரு ஹோட்டல்ல கூட்டி போய் இருபது ரூபாய் கொடுத்து மூணு நல்லா சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம்னு சொல்லி இது முடியாதா. பசிக்குன்னு ஒருத்தர் வந்து கேட்கறான், பத்து காசு கொடுக்குறிய, பத்து காசு நாக்கு வலிக்க உதவும் அந்த காலத்துல, பசிக்கு ஒரு டீ வாங்கிக்கிற டீ வாங்கி கொடு, ஒரு வடை வாங்கிக்கிற வடை வாங்கி கொடு. அப்ப ஒரு மனிதன் வந்து பசிக்குதுன்னு வந்து கேட்டாங்க போது நம்ம என்ன நினைக்கணும், பாவமா இருக்கு, ஒரு பசிக்கு நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், சாப்பாட்டுக்கு மேல எவ்வளவு வச்சுக்கிறோம், எவ்வளவு ட்ரெஸ் அடிக்க வச்சிருக்கிறோம், எத்தனை மூட்டை அடிக்க வச்சிருக்கிறோம், பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு நகனட்டு அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சோறு இல்லைன்னு நிக்கிறான், கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டு குடியிருக்க வீடு இல்லாம ஒருவேளை ஒரு வயிற்று கொஞ்சம் சோறு போடுங்கன்னு கேட்கறானே, இதை நீ கொடுக்கல நீ மனுஷனா. இஸ்லாம் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, அப்ப ஒரு கூட்டம் வருது, எப்படி வர்றாங்க பார்த்தா அந்த கூட்டத்தினுடைய கோலத்தை பார்த்தாலேயே பயங்கரமான ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறாங்க. வர்றாங்க அந்த கூட்டம் வர்றாங்க, பார்த்தா ரொம்ப ஏழ்மையில வயிறு ஒட்டி போய் கண்ணம்லாம் ஒட்டி போய் உலர்ந்து போய் சுருங்கி போய் அந்த மாதிரி பார்த்தால இந்த ஏழ்மைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோடு வர்றாங்க அந்த கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் கூட்டுன்றாங்க, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே கூட்டு மக்கள் என்று சொல்லி மெம்பர்ல ஏறி மேடையில ஏறி உரை நிகழ்த்துறாங்க. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள், இந்த மாதிரி வந்து மக்கள் இருக்கிறார்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கூட்டம் வறுமையோடு வரக்கூடிய நேரத்தில் கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவிட்டால் என்ன செய்யறாங்க, மக்களை கூட்டி எப்படி இப்படி நிலையில வயிறு ஒட்டி ஒரு கூட்டம் இருக்குது இருக்கலாமா, ஒரு முஸ்லிம் பார்த்துக் கொண்டிருக்கலாமான்னு சொல்லி பள்ளி மாசல வணக்கத்துக்குரிய நினைச்சிட்டு இருப்பாங்க கோயில்களை, அது எதுக்கு பயன்படுத்துறாங்க, ஏழைகளுக்கு வசூல் பண்ணி கொடுப்பதற்காக வேண்டி சொன்ன உடனே ஒருத்தர் இறங்கினாரு அப்படி வசூல் பண்ண ஆரம்பிச்சாரு, மூட்டை கணக்குல சேர்ந்துச்சு எடுத்துட்டு போங்கன்னு அனுப்பி வைத்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு பாக்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொந்தளிக்கிறார்கள், பள்ளி வாசல்ல மெம்பர் என்ற புனிதமான அந்த மேடையில ஏறி நின்று கொண்டு இந்த ஏழ்மை விரட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க அவங்க, அதுக்காக வேண்டி பாடுபடுறாங்க என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் அதுல கவனம் செலுத்த சொல்றது, எங்கேயாவது மதத்தினுடைய ஒரு விஷயமாக எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா, ஆன்மீக வழிகள் இதெல்லாம் எங்காவது வலியுறுத்தி இருப்பார்களா, ஒரு ஆன்மீகத்தில் உள்ள அவனா வேண்டாம் அதை செஞ்சிருப்பான், அது வந்து அவன் சட்டமாக இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு சரியான ஆன்மீகம்ங்கிற வகையில சொல்லப்பட்டிருக்குமானா, சொல்லப்பட்டிருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரம் அங்க வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம், பொதுவா பாலைவனத்துல தண்ணீர் பஞ்சம் தானே, அப்ப யூதர்கள்ட்ட வந்து ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறு வந்து யூதர்கள் வைத்துக் கொண்டு அவங்க முஸ்லிம்களுக்கு மறுத்தார்கள், இந்த கிணறு வந்து நாங்க தரமாட்டோம், அது வந்து முஸ்லிம்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தண்ணீர் எடுக்க மறுத்தார்கள். அதே நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இந்த கிணறை யாராவது விலை கொடுத்து வாங்கி இதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக செய்த யாராவது இருப்பீர்களே ஆனால் அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்க, தலைகளில் நின்று வணங்கினால் சொர்க்கம் என்று அந்த மாதிரி சொல்லல, என்ன சொல்றாங்க,
மக்கள் தண்ணி கஷ்டப்படுறாங்க, யாராவது ஒரு ஆள் முன்வாப்பா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கிணத்து விலைக்கு வாங்கி அவன் நிறைய கிணறு வச்சிருக்கிறான், இந்த கிணறு அவனுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறது ஆனா எடுக்க விட மாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்ய, இந்த மதீனாவில் முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில எந்த கணத்தை அவன் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறானோ அவன்கிட்ட விலைக்கு பேசி, இந்த பார்த்த கணத்தை எனக்கு விலை கொடுத்துரு, நீ சொன்ன விலைக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது வாங்கினீர்களே, ஆனால் அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புண்ட உடனே நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல கேட்டவன உஸ்மான் ரலி அல்லாஹ்வுன், அவனுடைய மருமக உஸ்மான் ரலி அல்லாஹ்வுன் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அதை செய்யறேன் என்று சொல்லி அதை விலைக்கு வாங்கி இந்த தண்ணீர் கட்டணம் இல்லாமல் யார் வேண்டாம் எடுத்துக்கொள்ளலாம், பொது உடைமை என்று அவர் என்ன செய்யறாரு, உஸ்மான் ரலி டிக்ளேர் பண்றாரு. அப்ப எதுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறாங்க, மறுமையில வெற்றி பெறுவதற்கான வழிமுறை எதை சொல்லி கொடுக்கறாங்க, மக்கள் தண்ணி கஷ்டப்படுறாங்க அதை பத்தி சிந்திக்கிறோமா, எத்தனை ஊர்கள்ல மக்கள் 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் குடத்தை தூக்கிட்டு போற காட்சியை பாக்குறீங்க, அந்த ஊர்ல முஸ்லீம் தனவந்தர்கள் இல்லையா, பணக்காரங்க இல்லையா, நீ என்ன பண்ணுன, ஒரு போர் போட்டு கொடுக்கலாமே தண்ணீர் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு கிடைப்பதற்காக வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு தண்ணி தொட்டி கட்டுறது, எப்ப தண்ணி கனெக்ஷன் கொடுக்கிறது என்று யோசித்து ஏன் ஒரு செல்வந்தனை செய்யக்கூடாது, அது நன்மைகளை வாரி தட்டி கொள்ள கூடாது, இப்படி எல்லாம் செய்ய சொல்லி என்ன செய்யுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி தண்ணி கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, எத்தனை கிழிஞ்ச சட்டையை போட்டு இருக்கிறான், நமக்கு நம்ம அடுக்கி வச்சுக்கிற பீரோல அடுக்கி வச்சுக்கிற ஆடைகளையும் பாருங்க, தெருவில் படுத்துக்கிற மக்களையும் பாருங்க, ஒரு மூட்டை தூக்கிட்டு வரலாம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இருக்காது, கிழிஞ்ச சட்டை சட்டையில ஏழு ஒட்டு, இந்த காலத்துல ஒட்டு போட சட்டை போற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கலாமா, தாறுமாறா துணிகள்லாம் இருக்கக்கூடிய பழையதை கூட காசு விற்கலாம் பாருங்க, பழசு போட்டு போட்ட மூனையை தூக்கி போட்டு போற யாருக்காவது கொடுத்து போலாமா இல்லையா, அதை போட்டு பாத்திரம் வாங்கத்தான் நினைக்கிறானே தவிர, சரி நம்ம பயன்படுத்திட்டோம், இது இந்த கிழிஞ்ச சட்டை போட்டு எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, இதை போட்டு பாத்திரம் வாங்கி அவ்வளவு சீப்பா அவள் அற்பமா போகணுமா, இது என்ன செய்வோம் நம்ம, அவன் என்ன செய்வான், பாத்திரத்துக்கு போட்டவன் பாத்திரத்தை உங்களுக்கு தந்துட்டு இந்த பழைய சட்டையை பூசு மாதிரி செலவு பண்ணி அயன் பண்ணி தேய்ச்சி வெட்டிக்கிட்டு பூசு மாதிரி சொல்லி ஏழை எட்டு வித்துட்டு போயிடுறான், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்ன பண்ணனு கொடுக்க நினைக்கிறோமா, உடை கொடுக்கணும், நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்லுகிறார்கள், இந்த செய்தி ஏற்கனவே கூட சொல்லி இருக்கணும், வேற ஒரு விஷயத்துக்கு அவன் இந்த அத்வைதம் அல்லாத மனுஷன் மனுஷன் தான் அல்லாங்கிறான, அவனுக்கு மறுப்பாக சொல்லி இருக்கிறோம், நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க மறுமை நாள் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பானா, என்ன கேப்பான், நீ வாப்பா நான் உனக்கு பசிக்குன்னு வந்த எனக்கு சோறு தந்தியா, தாகமா இருக்குன்னு கேட்ட தண்ணி தந்தியா, நோய்வாய்ப்பட்டிருந்த நோய் விசாரிக்க நீ வந்தியா, நான் ஆடை இல்லாம இருந்தேன் எனக்கு ஒரு ஆடையை தந்தியா என்று அல்லாஹ் கேட்பானா, மனுஷன் சொல்லுவான் அப்படிலாம் நீ இருக்கலாம் கேட்கவும் இல்லை மறுக்கவும் இல்லையம்மாண்ணா, அடே நான் வரலடா, ஒரு ஏழை வந்தானா சோறு கேட்டானா இல்லைன்னு வெட்டி விட்டியா, உங்களுக்கு குளியில நடங்கிட்டு வந்தானா அவனுக்கு ஆடை இல்லைன்னு சொன்னியா, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கேள்விப்பட்டியா அவனை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னியா, அடே அவனுக்கு எல்லாம் கொடுத்துருந்தா என்னை அங்க பார்த்திருப்பேன், எனக்கு கொடுத்துதான் நினைச்சிருப்பேன். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, இறைவன் எதுல சந்தோஷப்படுகிறான் என்று கேட்டால், கடவுளுக்கு என்னென்னத்தையும் செய்யறீங்க, பெரிய பெரிய தவம் செய்யறீங்க, உடம்பை வருத்தி கொள்றீங்க, கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் நீ செய்யாத, கடவுளை திருப்திப்படுத்த உனக்கு ஆசையாக இருந்தால் ஏழைய திருப்திப்படுத்து, சோறு இல்லாதவனுக்கு சோத்தை கொடு, தண்ணி இல்லாதவனுக்கு தண்ணியை கொடு, டிரெஸ் இல்லாதவனுக்கு டிரெஸ்ஸை கொடு, நோயாளிக்கு தேவையான உதவிகளை செய்யி என்று இஸ்லாம் எப்படி வருது, அவனுக்கு கொடுத்துருந்தா எனக்கு கொடுத்த நான் எடுத்திருப்பேன், இதை விட வேற என்ன இறைவனை திருப்திப்படுத்து, அப்ப இறைவனை எதுல திருப்தி அடைகிறான், அவனுடைய படைப்பினங்களை மகிழ்விக்கிற வகையில் இவன் நடந்து கொள்கிறானோ அவன் விஷயத்தில் தான் இறைவனை திருப்தி அடைகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியாக அது செய்கிறது. அதே மாதிரி வந்து இந்த குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது இல்லையா, அந்த பரிகாரம் செய்யும் போது அடிமைகளை விடுதலை செய்ய சொன்ன மாதிரி அடிமைகளை விடுதலை செய்ய ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப அதிகமான ரூபாய் இருந்தா தான் விடுதலை செய்ய முடியும், அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நீ என்ன பண்ணன, சோறு கொடு. உதாரணமா ரமலான் மாசம், இந்த மாசம் நோன்பு வைக்க வேண்டி இருக்கிறது, நோன்பு வைக்க முடியாத வயசான ஒரு ஆளா இருக்கிறாரு, நோன்பு வைக்க முடியாத ஒரு பெரிய நோய்க்காரனா இருக்கிறாரு, இந்த நோய்க்காரர் என்ன பண்ணனு, அந்த நோய்க்காக நோன்பு விட்டுணும், நோன்பு விட்டுட்டு இறைவன் வசதியை தந்திருப்பானே, ஆனால் அந்த ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடு, நோன்புங்கிற அல்லாவுக்கு செய்யற கடமை, அதை நீ செய்ய முடியல என்று சொன்னா என்ன பண்ணு, அட மனுஷனுக்கு சோத்த போடுறா நீ எனக்கு நோன்பு வச்சு நடத்தப்படாங்க, மனுஷனுக்கு ஒரு நாள் சோறு கொடுத்தா என்ன ஆயிடுதான், அல்லாவுக்கு நீ நோன்பு வச்சு அர்த்தங்கிறான், எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா, மனித நேயத்தையும் இந்த அதாவது சமூக சேவைகளையும் மக்களுக்கு உதவுறதையும் இவ்வளவு அற்புதமா எங்கேயாவது சொல்ல முடியுமா, ஒரு மனிதர் வந்து வேண்டுமென்றே நோம்பு முறிச்சிடுறாரு, நோன்பு வச்சுட்டு முறிக்க கூடாது, மறதியா முறிச்சாலும் பிரச்சனை இல்ல, வேண்டும் என்று நோன்பு தான் என்று தெரிந்து கொண்டு நோம்பு முறிச்சாருன்னு சொன்னா அவருக்கு என்ன கடமை, ஒரு நோன்பு வேண்டும் என்று முறித்தால் தவமு சஹரைனி முத்த தாபி ஐனி, 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைக்கணும், 60 நாள் நோன்பு வைக்கணும், 2 மாசம் நோன்பு வைக்கணும்னு மார்க்கம் சொல்லுகிறது, அப்ப 2 மாசம் நோன்பு வைக்கணுங்கிற முடியாது என்ன செய்யணும், 60 இலைக்கு உணவு கொடு, ஒரு நோன்பு நீ முடிச்சதுக்கு என்ன பண்ணு, வேணும்னு முடிச்சு இல்ல அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு 60 நோன்பு வை,
இல்லைனா 60 ஏழைக்கு உணவு கொடு என்று இந்த மார்க்கம் கட்டளை, அதுவும் முடியாம ஒருத்தர் இருந்தான் சொன்னா அவனுக்கு ஒண்ணுமில்ல, அது ஒரு விஷயம். இது ஏழ்மையானால் உனக்கு 60 நாள் நோன்புக்கு ஏழுமானால் அதை செய், அது முடியாது என்று நீ சொன்னியானால் 60 ஏழைக்கு உணவு கொடு என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். செஞ்ச சத்தியத்தை ஒருத்தர் முடிச்சிட்டான் என்ன பண்ணனே, 10 ஏழைக்கு உணவு கொடு, இல்லைன்னா 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, 10 ஏழைக்கு தாம் அசரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், மின் ஔசத்தி மாத்துவையும் அகலிக்கும். என்ன ஏழை பழைய சொத்து கொடுக்க கூடாது, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் வழங்கக்கூடிய உணவுகளிலே நடுத்தரமான உணவு, அதுக்காக பிரியாணி கொடுக்கற அவசியம் கிடையாது, நார்மலாக உங்களுடைய அன்றாட உணவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உணவில் இருந்து நீங்கள் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கும். 10 பேருக்கு ஒரு சத்தியத்தை முறிச்சிட்டோம்னு சொன்னா சத்தியமா நான் செய்வேன், சத்தியமா அதை நிறைவேற்றுவேன் நேர்ச்சி பண்ணிவிட்டு அது நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் என்ன பண்ணனே, 10 ஏழைக்கு உணவு கொடு. அப்ப இந்த உணவு யாருக்கு, அல்லாவுக்கா, இது யாருக்கு போய் சேருது, மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கு, ஏழை மனுஷனுக்கு. அப்ப ஏழை சாப்பிடுறத அல்லாஹ் வந்து தனக்குரியதா எடுத்துக்கிறான், எப்படிப்பட்ட மார்க்கம் இது, அப்ப மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீ மாத்திர சுயநலவாதியா இருக்கக்கூடாது, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷன் நல்ல, அவனும் சிரமம் இல்லாமல் இருக்கணும், அவனும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னார்கள், நீ உசுரோடு இருக்கும்போது நன்மைகள் எல்லாம் செய்கிறாய், நீ செத்த பிறகு நன்மை செய்ய முடியுமா, நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு நன்மை செய்ய முடியும், நான் மண்டை போட்ட செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அப்ப நான் மரணித்த பிறகு எனக்கு நன்மை வராத என்ன செய்யணும், நிலையான தர்மம் செஞ்சுட்டு போடாதுறாங்க. நிறைய நிலையான தர்மம் என்ன அர்த்தம், அவன் இறந்த பிறகும் அது நின்று அதுல மக்கள் பயன்படுவார்களே ஆனால் அதுக்கு பேர் நிலையான தர்மம். நான் ஒரு கிணற வெட்டிட்டு மரணித்து விடுகிறேன், நான் மரணித்த பிறகு அந்த கிணத்துல நீங்க எல்லாம் தண்ணி எரிச்சு குளிக்கிறீர்கள், நானே உங்களுக்கு இருந்த தண்ணியை கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை என்னுடைய மரணத்துக்கு பிறகு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 100 வருஷம் வரைக்கும் அந்த கிணறு இருக்குமே ஆனால் நான் மரணித்த பிறகு 100 வருஷ காலத்துக்கு எத்தனை 1000 பேர் 1000000 பேர் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறார்களோ அந்த நன்மை எனக்கு கிடைக்கும். ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரத்தை வளர்த்துட்டு போறான், அந்த மரத்துல யாரெல்லாம் நிழலை பயன்படுத்துகிறார்களோ அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மரத்தை நட்டு விட்டு போய் அவ் யஸ்ரவு ஜரான் ஒரு பயிரை முளைக்க செய்து விட்டு யாக்குலு மின்ஹு தயிருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன், பறவையோ மனுஷனோ அல்லது ஒரு வாயில்லா ஜீவனோ சாப்பிடுமையானால் இல்லா காணலஹு பிஹி சதகா, அதனால உனக்கு நன்மை கிடைக்கும்டா. அப்ப நீ ஒரு மரத்தை நட்டிட்டு போனா கூட அதுல உனக்கு நன்மை, கிணறு வெட்டிட்டு போனா அது ஒரு நன்மை, ஒரு நிழல் கூட அமைச்சிட்டு போனா அது உனக்கு நன்மை, ஒரு கல்விக்கூடம் கட்டிட்டு போனா அது உனக்கு நன்மை, நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் அது மாதிரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு குளத்தை தூரத்து போட்டீங்கன்னா அது உனக்கு நன்மை. இந்த மக்கள் எல்லாம் தண்ணி கஷ்டப்படுறாங்கன்னு 4 இடத்துல ஒரு அடிப்பைப்பை போட்டு கொடுத்து அதை அடிச்சு அந்த மக்கள் தண்ணியை பயன்படுத்தி கொண்டார்கள்னா அது உனக்கு நன்மை, நீ செத்த பிறகு உனக்கு நன்மை. அப்ப நான் செத்த பிறகு நான் ஒரு உலகத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக எது இருக்கிறது, சரகத்தும் ஜாரியா நிலையான தர்மம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சி இங்கதான் பார்க்க முடியும். வணக்கம்ங்கிற இடத்துல கொண்டு போய் இந்த மார்க்கம் இதெல்லாம் நிப்பாட்டுகிறது. அதே மாதிரி இது உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், திக்கற்றவர்கள் இருப்பாங்க, திக்கற்றவர்கள்னா யாரு, அனாதைகள் திக்கற்றவர்கள், முதியோர்கள் திக்கற்றவர்கள், விதவைகள், முதிய விதவைகள் திக்கற்றவர்கள், அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தா கூட அந்த விதவையை கவனிக்க முடியாது, அந்த மாதிரி கைவிட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யணுமா இல்லையா, யார் செய்வா, அனாதை என்றாலே ஆள் இல்லைன்னு தான் அர்த்தம், அனாதை என்ன தகப்பம் இல்லை, என்ன அந்த குழந்தை என்ன பண்ணு, அது மாதிரி முதியோர்னா புள்ளை வந்து ஒண்ணு இல்லாம இருப்பான், இல்லாட்டி புள்ள தரதலையா இருந்து தூக்கி எடுத்துட்டு போயிருப்பான், அவங்களை யார் கவனிக்கிறது, அதை பத்தி யாரா கவனம் செலுத்தணுமா இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தன் வந்து அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அனவ காபிரு யத்தீமி ஹக்கதா, அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளவனும் நானும் இப்படி இருப்போம், ரெண்டு விரல சுட்டி காட்டி இந்த ரெண்டு விரல் எப்படி அருகருகே இருக்கிறதோ அது மாதிரி சொர்க்கத்தில் நானும் அவனும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அது மாதிரி யார் அனாதைகளுக்காக வேண்டியும் கைப்பெண்களுக்காக வேண்டிய விதவி பெண்களுக்காக உழைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது பண்ணக்கூடிய அறப்போர் செய்யக்கூடியவரை போல அவர் ஆகிறார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்றாங்களே. இப்ப சமூகத்தை பத்தி எப்படி சிந்திக்குது பாத்தீங்களா, பெருமனே தொழுகை இபாதத்தை நினைத்துக் கொள்ளாமல் இதுக்கு நீ பாடுபட ஒரு முஸ்லீமா இருந்தா ஏன் அனாதையை பத்தி யோசிக்காம இருக்கிற, ஏன் முதியவர்களை பத்தி யோசிக்காம இருக்கிற, ஏன் விதவைகளை பத்தி யோசிக்காம இருக்கிற, ஏன் வந்து திக்கற்றவர்களை பத்தி யோசிக்காம இருக்கிற, அந்த மாதிரி எல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கஷ்டப்படுற யாரா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, உதவிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற காட்சியை பாக்குறோம். ஒரு முஸ்லீமுக்கு முக்கியமான கடமையில ஒண்ணு என்ன, நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் விசாரிப்பது, விசாரித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி தேவையற்ற உதவிகளை செய்யறது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீங்க செய்யணும். எப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரைகளை சொல்றாங்க, மன் கான பி ஹாஜத்தி அஹீஹி
காணல்லாஹு பிஹாஜத்திஹி. ஒருத்தன் நீ நினைக்கிறானுங்க நம்ம குடும்பத்துக்கு உழைக்காம அனாதைக்கு உழைக்கணுமோ, விதவைக்கு உழைக்கணுமோ, முதியோருக்கு உழைக்கணுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல, அதுல என்ன நமக்கு நன்மை நினைக்கலாம்ல. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹாஜத்தி அஹீஹி, ஒருத்தன் வந்து இன்னொரு மனுஷனுடைய தேவைகள்ல பூர்த்தி செய்வதில் இறங்கி இருப்பானே ஆனால் காணல்லாஹு பிஹாஜத்திஹி, அவன் தேவையை பூர்த்தி செய்யறவளே அல்லாஹ் செஞ்சிட்டு இருப்பான். அட நீ அவனுக்கு உழைக்க போயிட்டியா, உனக்கு அல்லாஹ் உழைக்கிறான், அப்ப இப்படி ஃபெயிலியர் ஆவே நீ. அப்ப நீ அடுத்தவனுக்கு உழைத்தாயானால் உன்னுடைய காரியத்திற்கு யார் பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் தூண்டி என்ன செய்யறாங்க, சமூக சேவை செய்ய மக்களுக்கு பாடுபடு. அதே மாதிரி மன் ஃபர்ரஜன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்தை வந்து ஒருத்தர் நீக்கி வைப்பானே ஆனால் மறுமை நாளில் வர்ற கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். அப்ப உலகத்தை கொடுத்த கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், நோயாப்பட்டிருக்கிறான், துன்பப்படுறான், வேதனைப்படுறான், அந்த வேதனையை போய் நம்மளால் நீக்க முடிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்குமே ஆனால் என்ன செய்யணும், போய் அவன் கஷ்டத்தை நீக்கணும். இன்னைக்கு ஆக்சிஜன் ஆகிட்டு அவன் ரத்தம் தேவைப்படுது, எவன் கொடுக்கறான்? இன்றைக்கு ரத்த தானத்திலேயே தமிழகத்துல 3 வருடங்களாக முதலிடத்துல நம்ம ஜமாத்து வந்து கொண்டிருப்பது காரணம் என்ன, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை இல்லையா? இதை கையில எடுத்துக்கொண்டு ஏன் இந்த ஜமாத்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறது? ரத்த தானம், ரத்த தான முகம் நங்கங்க நடத்துவது எதுக்கு? ரத்தம் இல்லாம எத்தனை கற்பிணிகள் செத்து போய்கிட்டு இருக்கிறார்கள், ரத்தம் இல்லாம உரிய குரூப் கிடைக்காமல் எத்தனை பேர் விபத்துல காயமடைந்தவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். அப்ப காப்பாத்துக்கு ரத்தம் வேணுமா இல்லையா? அப்ப இந்த ரத்தங்கிற பெரிய வியாபாரமாக 1,00,000 கிடைக்காத ரத்தமா இருந்தா நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரக்கணக்கில் ரேட்டு பேசக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல 10 வருடங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில நம்ம ரத்தம் கொடுப்பது வந்து ஒரு உயிர் காக்க உதவுகிறது. ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நோயாளியா இருக்கிறான்னா அவனுக்கு ரத்தம் இருந்தா தானே ஆபரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னு போய் சேர்ந்துருவானே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதுல சமூகத்துக்கு பாடுபடணுங்கிற உணர்வு எது ஊட்டியது? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரை இல்லையா? இந்த ஜமாத்து சார்பாக முதியோர்களும் நடத்தப்படுகிறது, அனாதை விடுதி நடத்தப்படுகிறது, ஏதாவது சேவையாயுது? ஜமாத்து வசூல் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதானே, மற்றவங்க எல்லாம் பண்ற மாதிரி சமாளி திண்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு ஈடுபடுது? இதெல்லாம் நம்ம சுமத்தப்பட்ட கடமை. அப்ப இந்த ஜமாத்து அனாதை விடுதி நடத்துகிறது என்றால் அது காரணம் என்ன? இதுதான் மழை வெள்ளம் சுனாமி என்றவனை இறங்கி நிதி திரட்டி மக்களுக்கு போய் பாடுபடுதுன்னா காரணம் என்ன? இதுதான் காரணம். அதே மாதிரி தீப்பிடித்துல விபத்துல இறந்து தீப்பிடித்துல நஷ்டப்பட்டாங்கன்னா ஓடோடி சேர்ந்தவங்களுக்கு போய் உதவுறதுக்கு என்ன காரணம்? அவன் தீப்பிடிச்ச எங்களுக்கு என்ன இருக்கமா, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இஸ்லாம் வந்து அதை ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிற, சமூகத்துக்கு பணி செய்வதை மக்களுக்கு தொண்டாற்றுவதை முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையாகவே மார்க்கம் ஆக்கியிருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து ஒருத்தம் வாகனத்துல ஏற முடியாது, ஒட்டகம் தானே, ஒட்டகத்துல ஏற முடியாம இருந்தான்னு சொன்னா அவனை தூக்கி மேல உட்கார வச்சேன் வையி, அது ஒரு அரப்பணி. உட்கார்ந்து இருக்கிறவன் சவுக்கைய சாட்டையை கீழே போட்டான்னு வையி, அதை எடுத்து நீ கையில கொடுத்தேன்னு சொல்லு, அது உனக்கு ஒரு நன்மை. ஒரு தேவையானவனுக்கு ஒரு இதை உதவி செஞ்சேன்னு வையி, அது உனக்கு நன்மை. ஒரு தொழில் தெரியாதவனுக்கு தொழிலை கத்துக் கொடுத்தேன்னு வையி, அவ தஸ்னாலி அகரக, ஒரு தொழில் தெரியாத ஒருத்தனுக்கு தொழிலை கத்துக் கொடுத்தேன்னு சொன்னா அது நன்மை. எத்தனை பேர் தொழில் கல்வி நடத்தி கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன்லாம் இருக்கிறான், கல்வி கூட நடத்தினா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அடே நமக்கு பணத்தை இறைவன் தந்திருக்கிறான், இந்த கல்வி கூட நடத்தி சம்பாதிப்பதற்கா, 2 கோடி 5 கோடி ஆக்குவதற்கா? இந்த மாதிரி 4 பேருக்கு தொழில்துறையை கத்துக் கொடுத்தோம்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து உதவி செஞ்சதாகும்னு சொல்ல சேவையை செய்யக்கூடாதா? அது ஒரு சலுகையா செய்யக்கூடாது, ஃப்ரீயா செய்யக்கூடாதா? எத்தனை அப்படி செய்யாம வியாபாரம் ஆகிவிட்டது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தடுக்கிறது என்ன செய்யணும், நீ தொழில் தெரியாம தொழிலை கற்றுக்கொடு, கஷ்டப்படணும் உதவி செய்யி, இந்த மாதிரியான எல்லாத்தையும் வியாபாரம் பாக்குறதா? அப்ப எல்லாம் வந்து நிறைய தந்திருக்கிறாங்க, வந்து சேவைகள்லாம் வியாபாரமா போய்விட்டது, அதெல்லாம் தடுக்கக்கூடியதாக. இப்ப எவ்வளவு பெரிய நன்மை இது உலகத்துல, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட வந்து எல்லாரும் கடைபிடித்தார்களே ஆனால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஹதில் பயனல் இதனின் சதக்கா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு என்னடா பிரச்சனை வாங்கடான்னு பேசி, அவன் வீட்டு நம்ம வீட்டுக்கு என்ன வந்து சின்ன போய்கிட்டு இருக்காம அவனை கூப்பிட்டு பேசி, இவனை கூப்பிட்டு பேசி, அது பஞ்சாயத்து பண்ணி நீதியான தீர்ப்பளிச்சுட்டு போனீங்க, இதுவும் சமூக சேவை தானே? எத்தனை பேர் கடன் விசாவுக்கு ஏமாந்துட்டு பணத்தை கொடுத்து ஏமா தெருவில் நிக்கிறான், நம்மகிட்ட வந்து சொல்றான், என்ன செய்யறது போடா நான் அப்படின்னு சொல்ல, அது சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், நீ பாப்பா யார்ட்ட பணம் கொடுத்த, நீ என்ன வாங்கின, என்ன செய்யற, ஏமாத்த பாக்குறியா, போலீஸ் புடிச்சு கொடுத்துருவேன், கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான பணிகளை கூட இந்த ஜமாத்து எடுத்து சட்டத்துக்கு உட்பட்ட முறையில செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். இப்ப எந்த மக்கள் எந்த நிலையில கஷ்டப்படுறாங்களோ பாதிக்கப்படுறாங்களோ அதுலாம் தலையிட்டு தலையிட்டு தீர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முஸ்லீமுடைய கடமை வெறுமனே ஒரு சின்ன வட்டத்தில் நிக்க கூடாது, எல்லா துறையிலையும் இந்த கலந்து செய்யணுங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிற காட்சியை பாக்குறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்துல ஒரு வியாபாரி இருந்தார்,
அந்த வியாபாரி என்ன செய்வாரு, நம்ம முந்தின சமுதாயத்தில் உள்ள வியாபாரி அவரு, அவர் வந்து மக்களுக்கு கடனாக பொருள்களை கொடுப்பார், வசதி கொடுத்துருப்பாங்கல்ல, அவர் கடனாகத்தான் மக்களுக்கு பொருள்களை கொடுப்பார். கொடுக்கும் என்ன செய்வார்னு கேட்டா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள் இருக்கான்னு வைங்க, வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு வைங்க, அவர் பார்த்து என்ன செய்வார், நாங்க ஊழியர்களை கூப்பிடுவாரு, பாப்பா அவன் கடன் வாங்கினான், ஆமா, திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கிறான், ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, அவன் கடனை தள்ளு பண்ணிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவாராம். கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம சிரமத்தில் இருப்பானே ஆனால் அவனுடைய கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணி விடுங்கள் என்று யார் சொல்வாரு, அந்த வியாபாரி சொல்லுவார். உடனே அல்லாஹ் என்ன அல்லாஹ் என்ன சொல்லுவான், இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மனுஷன் இவன் வந்து கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுவான்னா, நான் என்ன அவனோட மட்டமா, நான் தள்ளுபடி பண்ண மாட்டேனா, நான் அவனோட குறைவா, இறக்கத்துல கருணையில, அதனால நான் செய்ய போறேன், அவனுடைய இவனுடைய எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க, நீ கடனை தானே தள்ளுபடி பண்ணுன, உன் பாவ மூட்டையை போய் தள்ளுபடி பண்றேன், உன்னுடைய தப்புகள்லாம் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி சமூக சேவைகளை நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கும் சமூக சேவை, அதாவது நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒருத்தன் ஆணி அடிச்சாண்டா, இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சைப்புத்தன்மைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டு விலகி என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் என்பவன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கணும். சாலை விபத்தா முஸ்லீம் தான் அங்கே நிற்கணும், நோயாளியா இருக்கிறானா முஸ்லீம் தான் நிக்கணும், ஒரு மருத்துவ உதவிக்கு வதி இல்லாம தடுமாறுறானா, பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறதா, அது என்ன முஸ்லீம் தான் போய் நிக்கணும், ஒரு முதியோருக்கு அரசாங்கத்துல கொடுக்கக்கூடிய ஒரு உதவி தொகையை வாங்க கூட தெரியாம பக்கத்துல நிக்கிறானா, நீமே இதை புல்ல பண்ணி அழைச்சிக்கிட்டு போய் அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்கறது யாருடைய கடமை, ஒரு முஸ்லீமுக்கு அந்த மாதிரி கடமை. திருமணத்திற்கு உதவி பண்ண அரசாங்கம் கொடுக்குதா, அதை வாங்க தெரியாத ஏழை குமர்கள் இருக்கிறார்களா, இந்த சமுதாயத்தில இருக்கிறார்கள். நீங்க நாலு பேருக்கு குலைக்க கூடாது, கை காசப்படுத்த அவனுக்கு உதவி செய்ய முடியாது. திருமண உதவிக்குன்னு ஒரு 20,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அரசாங்கத்துல, அதை ஏழை பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோமா, அதெல்லாம் செய்ய ஒரு முஸ்லீம் அதை செய்யணும். அரசாங்கத்தில் அவன்பாடு கொடுக்கறான், முதியோர் கொடுக்கறான், விதவை கொடுக்கறான், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கொடுக்கறான். அப்ப இந்த மாதிரி என்னென்ன உதவி பணிகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணும். ஒரே கொசு தொல்லையா இருந்தா கொசு மருந்த அதுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு உதவணுமே, ஊர்ல நாட்டமா இருக்குது சாக்கடையா இருக்குன்னு சொல்லி சாக்கடையை சுத்தப்படுத்துவதற்கு உன்னால போராட முடிஞ்சா போராட்டம் பண்ணு, நாலு பேர்ட்ட நிதி திரட்டி அதை சுத்தப்படுத்தி ஒருத்தன் ஜெய நம்ம தான் செய்யணும் என்று அதையாவது செய்ய. அப்ப இந்த மாதிரி எல்லாத்திலையும் கவனம் செலுத்தணும், என்ன செய்ய இருக்கிற ஊர் சுகாதாரத்துல கவனம் செலுத்தணும், சுத்தத்துல கவனம் செலுத்தணும், மக்கள் கஷ்டப்படுற அதுல கவனம் செலுத்தணும், திருட்டு பயமா இருக்குதா அந்த திருட்டு பயத்தை ரோந்து போறதுக்கு மக்களை காப்பாத்தணும். இப்படி என்னென்ன பிரச்சனைகள் நாட்டுல மக்கள் பாதிப்பு உள்ளாகுறாங்களோ, அது கடனோ உடனோ வறுமையோ கஷ்டமோ நோயோ நொடியோ காயமோ எதுவோ எதுவாகவே இருக்கட்டும், ஒரு முஸ்லீமுடைய வேலை என்ன, இந்த காதல வாங்கி இந்த காதல விடுற வேலை முஸ்லீம் வேலை கிடையாது. முஸ்லீம் என்ன பண்ணணும், இது மாதிரியான ஒன்றை கேள்விப்பட்ட உடனே அவன் துடிக்கணும். தனக்கு ஏற்பட்டது கூட என்ன செய்யணும், நபிகள் நாயகம் உதாரணம் காட்டுறாங்க, அதுல முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி என்ன உதாரணம் காட்டுறாங்க, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க செய்யணும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உடம்பு போல இருக்க வேண்டும். ஒரு உடம்பு போல இருக்குன்னா ஒத்துமை ஒத்துமை எல்லாம் பேசுவாங்க, என்ன ஒத்துமை, சும்மா பொய் ஒத்துமை, ஒத்துமை எல்லாம் கிடையாது, எவனை எவனுக்கு உதவி செய்ய மாட்டான், ஒத்துமை சரியான ஒத்துமை என்ன, ஒரு உடம்பை போல இருக்கணும். உடம்பை போல இருக்குன்னா என்ன அர்த்தம், உடம்புல கை வேதனை கண்ணு வேதனைப்பட்டா கை வேதனைப்படுதா இல்லையா, கால் உதவி செய்தா இல்லையா, ஒரு இடத்துல வந்த வேதனை அந்த உறுப்பு மட்டும் பார்த்துக்கணும் எல்லாம் ஒதுங்கிறதா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு உடலை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அது நம்ம கிட்ட மனித குலத்துக்கு அழகான தத்துவத்தான் சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க உருவாக்கின அந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான், குன்துமலா ஷபா ஹுப்ரத்தி மினன்னார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை எல்லாம் விடுவித்தான், குழுவிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான், அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் நல்லா சொல்றான, அந்த மாதிரி ஆயிருன்னு அவனுக்கு சாப்பிடலாமல, இவன் சாப்பிடலாமல், அவன் சட்டை இல்லையாமல, அட இதை கூட செய்ய மாட்டீங்களா, கையில தான் கொடுக்க முடியல, இறங்கி செய்ய மாட்டீங்கள, இந்த நோன்பு காலத்துல ஏழைகளுக்கு இந்த பித்ராங்கிறத வசூல் பண்ணி கொடுக்கறதையாவது இந்த ஜமாத் வர்றதுக்கு முந்தைய யாராவது செஞ்சாங்களா. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அறப்பணிகள்ல எல்லாத்திலையும் கவனம் செலுத்தணும், எந்த ஒரு முஸ்லீமும் கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு சமூகமும் சிரமப்படக்கூடாது, யாரும் நோய்க்கு சிகிச்சை இல்லைங்கிற நிலைமை ஏற்படக்கூடாது, வயிற்று கஞ்சி இல்லைங்கிற நிலைமை ஏற்படக்கூடாது, அவன் செய்வான் இவன் செய்வான் என்று பார்த்துக் கொண்டிருக்காமல் முடிஞ்சா நம்ம செய்யணும், இல்லைன்னா இறங்கி கலை செய்யணும், மக்கள்கிட்ட நிதியை திரட்டி அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும்னு சொல்லி, இப்படி எல்லாத்தையும் இஸ்லாத்துல எந்த நல்ல காரியத்தையும் நீங்கள் இறைவன்ட்ட நன்மையை தரும் வெற்றி தரும் என்று நம்பி நீங்கள் செய்யலாம்.
அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப இதுக்கு மேல என்ன நன்மை வேணும்? மனித குலத்துக்கு தானே நன்மை. ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி நடந்து கொள்றது மூலமாக முஸ்லீம் முஸ்லீமுக்கு நன்மை அடைகிறாரு. முஸ்லீம் அல்லாத ஏழை கேட்டாலும் சாப்பாடு கொடுக்கத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர் இருந்தா அவரையும் கவனிக்கத்தான் சொல்லுகிறது. முஸ்லீம் அல்லாத ஒரு ரத்தம் தேவைப்பட்டா அவருக்கு ரத்தம் கொடுக்கத்தான் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் மட்டும்தான் மத ரீதியா சொல்லுது. தனித்தனி மனிதர்கள் எல்லா மதங்களும் இருக்கிறாங்க. ஏழைகள் உதவி செய்யறவங்க, ரத்த தானம் கொடுக்கறவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஆர்வத்துல செய்கிறார்களே தவிர ஒரு மதமே வலியுறுத்தி செய்கிறார்கள். இதெல்லாம் மதங்கள் அந்த மாதிரி வீடு போய் பண்ணுங்க உதவி செய்ய சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப இதை ஒரு முக்கியமான கடமையாக வலியுறுத்தின காரணத்தினாலதான் முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் காலத்தில் அப்படின்னா ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர் உள்ளூருக்காரர் பொறுப்படுத்திக் கொண்டு சொத்துல பாதி, வீட்டுல பாதி, டிரெஸ்ல பாதி, இடத்துல பாதி, பேரிச்ச மரத்துல பாதி கொடுத்தாரதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அடித்தளம் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாட்டை மட்டும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இல்லை. மனிதனுடைய நன்மையை கவனத்தில் கொண்டுதான் ஒரு முஸ்லீம் இயங்க வேண்டும் என்பதை சொல்லித்தர மார்க்கம். இன்னும் இஸ்லாத்துல இது போன்ற ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ்.